நாமே மருத்துவர், நமக்கேன் மருத்துவர். ஆடியோ தொடரின் 10ஆம் பாகம். சமீப காலமாக நம்ம வந்து நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம புழக்கத்தில் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டு பேசுகிறோமா தெரியாமல் பேசுகிறோமான்னு தெரியலை. ஆனால் நிறைய வார்த்தையில் நம்ம அடிக்கடி பேசுகிறோம். அதை பற்றி யாருக்கிட்டே கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய பதில் தெரியலை அப்படிங்கிறது தான் முதல் வார்த்தை. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் பார்க்க போகிறது கலோரி. இந்த டிவி சேனலை ஆன் பண்ணிட்டாலே அப்படியே இந்த பாடி பில்டர்ஸ் அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் இத்தனை கலோரியை பர்ன் பண்ணணுமா, எங்களோட ப்ராடக்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் இத்தனை கலோரியை பர்ன் பண்ணலாம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சமையல் ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது மாதிரி இதில் கலோரி அதிகமாக இருக்குது, இதில் கலோரி கம்மியாக இருக்குது, நம்ம கலோரி கம்மியான விஷயங்களை எடுப்போம், இது தான் நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதும். ஒரு கொக்கோ கோலா விளம்பரத்தை பார்த்தா கூட அதுலேயும் அந்த கலோரியை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த கலோரி கலோரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் இதில் பல பேருக்கு அந்த கலோரினா என்ன அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா அது என்னன்னா இனிமேலாவது தெரிஞ்சுட்டு பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ கலோரி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு வந்து ஒரு டிகிரி டெம்பரேச்சரை வந்து இந்த உருவாக்குறதுக்கு, அதாவது ஒரு டிகிரி டெம்பரேச்சரை வந்து ஜூல் அப்படிங்கிற அந்த யூனிட்டில் தான் அளப்பாங்க. அப்போ ஒரு டிகிரி வெப்பப்படுத்துறதுக்கு தேவையான சக்தி தான் கலோரி. அப்போ அந்த கலோரி வந்து என்னென்னா நம்ம வெப்பப்படுத்துறதுக்கு. அப்போ நம்ம உடம்புக்கு எதுக்கு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் முக்கியமான ஒன்று உடம்பு வெப்பப்படுத்துறதுக்கு தேவையான சத்துக்களுக்காகவும் சேர்த்து தான் சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம உடம்பு எப்பயுமே ஒரே டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்மளை சுற்றுச்சூழல் வந்து நம்ம டெம்பரேச்சரை கூட்டும் குறைக்கும். இப்போ உதாரணமாக குளிர்காலம் அப்படின்னு வச்சுக்கோமே, இப்போ குளிராக இருக்குது அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க அந்த காற்று எல்லாமே குளிராக இருக்கும். அப்போ நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த குளிர் காற்று படும்போது நம்ம உடம்போட வெப்பம் குறையும். அப்போ உடம்போட வெப்பம் குறையும் போது நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பம் வேணுங்கிறப்ப அப்போ இந்த கலோரிஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இப்போ வந்து நம்ம உடம்போட வெப்பம் வந்து நம்ம சுற்றுச்சூழல் அது குளிர்ச்சி அடைஞ்சதுனால நம்ம உடம்பும் ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி அடையுது. நம்ம சுவாசிக்கிற காற்று அதெல்லாம் குளிராக இருக்கும். அப்போ அதுவும் நம்ம உடம்பை கூல் பண்ணும். நம்ம உடம்பு ஃபுல்லாக காற்று படுறப்ப வெளியில் படுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்போட டெம்பரேச்சர் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அதை கூட்டுறதுக்கு இந்த கலோரிஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம உடம்பு அதிகமாக அந்த அதுக்கு தேவையான ஃபியூயல் தான் எரிபொருள் தான். அப்போ இது தான் நம்ம உடம்புக்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த குளிர் நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு எப்பயுமே வந்து வெப்பப்படுத்துறதுக்காக கூட கொஞ்சம் மெனக்கெடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து குளிர்காலம்னு சொல்கிறோம். இப்போ அதே நேரத்தில் ஏதாவது குளிர் பிரதேசங்கள் போனோன்னா இது மாதிரி ரொம்ப குளிராக இருக்கும், திடீர்னு வெப்பப்படுத்துறதுக்கு நம்ம உடம்பு சிரமப்படும்னு தெரியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஸ்வெட்டர், ஜெர்கின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம போட்டுக்குவோம். அடிஷ்னலாக உள்ளங்கை உள்ளங்கால்லாம் கூட கவர் பண்ணிக்குவோம். அதெல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளால் நம்ம உடம்போட வெப்பத்தை சீராக வச்சுக்க முடியும். அதே இது வெயில் நேரங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த நேரங்களில் என்னாகும், ஒட்டுமொத்தமாக வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம உடம்போட வெப்பம் வந்து அதிகரிக்கும். இப்போ அந்த அதிகரித்த அந்த வெப்பத்தை நம்ம உடம்பு என்ன பண்ணோன்னா சீராக வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் அந்த வேர்வை வரும், வேர்வையை உற்பத்தி பண்ணோம். இந்த வேர்வை என்ன பண்ணோம், நம்ம உடம்புல எல்லா ஸ்கின் பக்கத்துலேயும் அந்த வேர்வை துளிகள் இருக்கும். இப்போ வெளியில் இருக்க காற்று அந்த நீரில் படும்போது அந்த இடம் வந்து குளிர்ச்சியாகும்.
ஸோ இப்படி தான் நம்ம உடம்பு வந்து நம்மளோட வெப்பத்தை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த கலோரிங்கிறது நம்ம உடம்பு வெப்பப்படுத்துறதுக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, வெயில் நேரங்களில் ஏற்கனவே அதிக வெப்பமாக தான் இருக்கும், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலோரி வந்து நமக்கு கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து என்னென்னா இந்த பழங்கள் இதை மாதிரியெல்லாம் எடுக்கும்போது பழங்கள் வந்து நம்ம உடம்புக்கு அதிக கலோரிஸ் கொடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை அது வந்து நம்ம உடம்பை வெப்பப்படுத்துறதுக்கு தேவையான சக்திகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பழங்களை வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் வந்து வெயில் நேரங்களில் நைட்டு பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணாது. ஏன்னா ஓவராலாக நம்ம டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறனால. அதே இது குளிர் நேரங்களில் நீங்கள் நல்ல பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்குறீங்கன்னா நைட்டு பாதியில் கூட கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நேரங்களில் நம்ம உடம்புக்கு வெப்பப்படுத்துறதுக்கு தேவையான சக்தி இல்லாமல் இருக்கும். அதே என்ன அதே நேரத்தில் உடம்பை வெப்பப்படுத்துறதுக்கு நமக்கு நிறைய சக்தி தேவைப்படும் பொதுவாக வண்ண நாட்களோட. அப்போ நம்ம வந்து தூங்கும்போது இந்த குளிர் அதிகமாக இருக்குன்னு நம்ம கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ அப்போ என்னென்னா நம்ம சுற்றி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம், அது ஏன் எதற்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டு பண்ணும்போது கூட கொஞ்சம் நம்ம தெளிவாக இருக்கலாம். இப்போ வந்து என்னென்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சில உணவுகளை வந்து நம்ம ஒதுக்குறோம். அதாவது என்னென்னா யாரெல்லாம் வந்து இந்த சுவாசம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சின்னு சொல்லிட்டு நிறைய உணவுகளை எடுக்க மாட்டாங்க. அதாவது ஒன்றை புரிஞ்சுக்கணும், எந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வந்து சுவாசப்பாதையில் இருக்க கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு தேவையான சத்துக்கள் அதில் இருக்கோ அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்ருக்கோம். அதாவது வெள்ளைக்காரங்க சளிக்கு கோல்டு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. நம்மால் இப்போ தான் அவங்களோட இன்டெலிஜென்ஸை இந்த இடத்துல இணைக்கிறாங்க. அப்போ கோல்டு அப்படின்னா என்ன, குளிர்ச்சி, ரைட்டு. அப்போ எதெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி இந்த சளி வெளியேறுதோ அது எல்லாத்தையும் வந்து ஒதுக்கிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா குளிர்ச்சி, இது வந்து சளியை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்கணும், எந்த உணவெல்லாம் நம்ம சுவாசப்பாதைக்கு நிறைய சக்தியை கொடுக்குதோ அந்த உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சுவாசப்பாதைக்கு நல்ல இந்த லங்ஸ் நுரையீரல் இருக்கு இல்லையா அதுக்கு நல்ல சக்தி கிடைச்ச உடனே அந்த நுரையீரலில் இருக்க கழிவுகளை உடம்பே வெளியேற்றுறது ப்ராசஸ் தான் தும்மல், சளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பழங்கள் சாப்பிட்டா கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். நல்ல கார சாரமாக இங்கே சாப்பிட்டோம்னு வைங்க, சாப்பிட்டுட்டு அங்கே கை கழுவுற போகிற இடத்துல இங்கே மூக்கு இழுத்துட்ருப்பாங்க, சளியும் சேர்ந்து சீந்துவாங்க. இப்போ நல்லா பாருங்கள், நம்ம காரமாக சாப்பிட்ருப்போம் ஆனால் அந்த இடத்துல என்ன வரும், சளி வரும். அப்போ இப்போ காரமாக சாப்பிட்டா அதை குளிர்ச்சின்னு நம்ம சொல்லுவோமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். உண்மையில் எந்த உணவு வந்து நம்ம நுரையீரலுக்கு நிறைய சக்தி கொடுக்குதோ, நுரையீரல்லாம் நிறைய கழிவு இருந்ததுன்னா அப்போ அந்த சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க கழிவுகளை உடம்பே வெளியில் கொண்டு வரும். அப்படி இல்லைன்னா உள்ளுக்குள்ள கழிவுகள் அதிகமாக தேங்கிடும். யாரெல்லாம் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை, அதாவது காலம் காலமாக வந்து எனக்கு வீசிங் இருக்குது, எனக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க. அவங்க ஒன்று காரம் அப்படிங்கிற சுவையே தொடாமல் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த எந்தெல்லாம் எந்த பழங்கள்லாம் வந்து நம்ம நுரையீரலுக்கு நல்ல சக்தி கொடுக்குதோ அந்த பழங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பழம் சாப்பிட்டா எனக்கு சளியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருத்துவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த மருத்துவருக்கு உடம்பை பற்றின அடிப்படை தெரியாமல் இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படி அங்கே அது அப்போ உங்களுக்கு அலர்ஜியை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து இந்த பழத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அப்போ இவருங்க என்ன எனக்கு தெரியல அப்படின்னு நான் ஒரு மருத்துவர்கிட்ட கேட்குறேன். அந்த மருத்துவர் என்ன பண்ணான்னா, அவருக்கு தெரியலங்கிற வார்த்தையை ஒரு நாளும் பொதுவாக அவர் யூஸ் பண்ணுறதில்லை, அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா நான் வேற யாரோ ஒருத்தங்கிட்ட கேட்குறேன் தெரிஞ்சவங்கிட்ட, அவங்களும் தெரியலன்னு லேஸில் சொல்கிறதில்ல, அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறாங்க. நாமளும் ஓகே இவங்களே சொல்லிட்டாங்களே அப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்போ என்ன இருந்தேன்னா, அவங்க சுவாசப்பாதைக்கு தேவையான சக்தி கிடைச்சா, அவங்க சுவாசப்பாதையில் தேங்கியிருக்க கழிவுகள் எல்லாத்தையும் உடம்பு வெளியே தெரிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது தொடர்பான பிரச்சனை சரியாயிரும். அப்போ யாரெல்லாம் மலச்சிக்கல்னு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த சுவாசப்பாதையில் பிரச்சனை இருக்கும். சுவாசப்பாதையில் பிரச்சனை இருந்தால் மலச்சிக்கல் இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம சுவாசிக்கும் போது காற்று வந்து நம்ம நுரையீரல் வழியாக ரத்தத்தில் கலக்கும், உடம்புக்குள்ளே போகும். இப்போ அந்த காற்றோட உதவியோடு தான் நம்ம பெருங்குடலில் இருக்க கழிவுகளை, அந்த பவல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெருங்குடலில் இருக்க அந்த கழிவுகளை உடம்பு வந்து வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். நல்லா நல்லா பாருங்கள், நாம் வந்து சுவாசிக்கிறது மேலே, ஆனால் மோஷன் உள்ளுக்குள்ளே இருக்கு, வெளியே போகாமல் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா கீழே கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி எங்கனோக்குள்ள காற்று போகுது அப்படின்னா, இங்கேருந்து உடம்பு உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்ருக்கோம். இந்த சொல்லுவாங்க இல்லையா அப்பண்டிஸ் அப்படின்னு, அது மருத்துவர்கள்கிட்ட கேட்டால் அது ஏதோ தேவையில்லாமல் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஐட்டம் இருக்குது அப்படின்னு. குடல் வால், இந்த குடல் வால் தான் இதுக்கு இன்சார்ஜ். நம்ம சாப்பிட்ட உணவுகள் அப்படியே குடல் வழியாக வந்து அந்த குடல் வாழை தான் வந்து இப்போ பெருங்குடல் ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கும். அந்த பெருங்குடல் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இருக்க அந்த குடல் வால் வேலையே இதுதான். அந்த இடத்துல அந்த உணவுல இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு சிறுகுடல்லேருந்து பெருங்குடலுக்கு ஐட்டங்கள் வந்த உடனே இது வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும், சென்சார், ஓகே ரைட்டு உள்ளுக்குள்ள ஸ்டாக் வந்துருச்சு, அதை கிளியர் பண்ணுறதுக்காக லங்ஸ்லேருந்து காற்றை கேட்க ஆரம்பிக்கும். அந்த காற்று தான் வந்து அதோட உதவியோட தான் அந்த பெருங்குடலில் இருக்க அந்த கழிவுகள் வந்து, பெருங்குடல் வந்து எப்படி இருக்குன்னா பாவை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கும். அப்போ கீழே இருந்து கழிவுகளை மேலே கொண்டு போய் அப்புறம் திருப்பி ரைட் சைடோடி போயிட்டு திருப்பி கீழே கொண்டு வரும். அப்போ இதுக்கு காற்றோட உதவியோட தான் பண்ணும், பவல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு நம்மளோட அப்பண்டிஸ் அதுவும் உதவியாக இருக்கும். நம்ம அடிக்கடி இந்த பேரை சொல்கிறோம் இல்லையா அப்பண்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை, அது இதுக்கு தான் உதவுது. அப்போ அந்த கழிவுகள் வெளியேற்றுறதுக்கும் காற்று தேவைப்படுது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து சுவாச பாதையில் கழிவுகள் அதிகமாக தேங்கியிருந்து ரொம்ப குறைவான அளவு மட்டுமே காற்று உள்ளே போகுதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் அந்த வீசிங் அப்படின்னு வரும். ஒன்றும் இல்லை, அதுக்கு கரெக்டான வேர்டு இங்கிலீஷில் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க, என்னென்னா ஷார்ட் பிரெத். அதாவது நம்ம வந்து ஓடுறோம் இல்லையா, இப்போ ஓடும்போது என்னாகும், நம்ம வந்து வேகமாக மூச்சு விடும். என்ன அர்த்தம்னா, நம்ம ஓடக்கூடிய நேரங்களில் உடம்புல உள்ள எல்லா பகுதிக்கும் காற்று நிறைய சக்தி எல்லாம் தேவைப்படும். அப்போ வேகமாக மூச்சு விடும்போது நிறைய காற்று வந்து கம்மியான நேரத்தில் உடம்பால் எடுத்துக்க முடியும், அதாவது ஷார்ட் பிரெத்து, லாங் பிரெத் இல்லாமல். அப்போ உடம்புக்கு அது அத்தியாவசிய தேவைங்கிறனால நம்ம வேகமாக மூச்சு விட்டுக்கிட்டே இருப்போம். ஷார்ட் பிரெத்து முழு மூச்சு இல்லாமல் கொஞ்சம் தான் எடுப்போம், நான் வேகமாக எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ நிறைய காற்று வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இது என்ன, இப்போ நம்ம குடலில் இருக்க கழிவுகளை வந்து அந்த நேரம் அந்த பவுல் மூமெண்ட்டுக்கு காற்று தேவைப்படுது. இப்போ காற்று தேவைப்படுங்கிறப்ப இந்த குடல் வால் வந்து கேட்குது, ஓகே என்கிட்ட கழிவுகள் வந்துருச்சு, அதை நான் வெளியேற்றணும், அதான் என்னோடய வேலை அப்படின்னு. அப்போ நம்ம நுரையீரல் வந்து நிறைய காற்று உள்ளே கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த நுரையீரலில் நிறைய கழிவுகள் தேங்கியிருக்கு அப்படின்னா போதுமான அளவுக்கு காற்று அந்த வழியாக போக முடியாது. உதாரணமாக ஒரு 100 சிற்றலைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது, அது வழியாக தான் காற்று உள்ளே போகுதுன்னா அந்த சிற்றலைகள் வந்து ஒரு 50 சிற்றலைகள் வந்து அடைச்சிருக்கு, அழுக்கு தேங்கியிருக்கு அப்படின்னா அப்போ அந்த 50 வழியாக தான் போக முடியும். இப்போ அந்த பர்டிகுலர் நேரத்துக்கு நம்ம நிறைய காற்று நார்மலாக சுவாசிக்கிறதோட அதிகமாக தேவைப்படுதுன்னா அப்போ வந்து என்னென்னா இதே ஷார்ட் பிரெத் இருக்கும். அப்போ வேகமாக நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே இருப்போம், அதுதான் அந்த மூச்சு திணறல் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அப்போ நிறைய காற்று உள்ளுக்குள்ளே போகும். உள்ளுக்குள்ளே போனோன்னா இந்த பபுள் மூமெண்ட் முடிஞ்சு நம்ம மோஷன் போகிற அந்த ரெக்டம்னு சொல்லுவாங்க, அந்த மலக்குழாய் அந்த எண்டில், அப்போ அங்கே வரப்போ தான் நம்ம ஓகே ரைட்டு மோஷன் வந்திருக்குங்கிறத ஃபீல் பண்ணுவோம்.
அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் இந்த காற்று அதிகமாக தேவை இருக்கும். ஸோ நம்ம நல்லா பாருங்களேன், இங்கே கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம வாயு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடல்ல அழுக்கு ரெடியாக, கழிவுகள் வெளியேறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் மோஷன் போய் பாருங்கள், அந்நேரம் மோஷன் வரும். ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்போ இந்த குளிர்ச்சின்னு சொல்லிட்டு நம்ம சில உணவுகளை அவாய்ட் பண்ணுறோம்ல, அதுதான் அடிப்படையில் இந்த மாதிரி அந்த பபல் மூமெண்ட், அந்த பெருங்குடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு கூட உடம்பு சிரமப்படுத்துறதுக்கு படுறதுக்கு அடிப்படை காரணமாயிருது. இப்போ நம்ம அந்த உணவுகள்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு, இதை சாப்பிடணும்னு தோணுதுன்னு நம்ம சாப்பிட்ருக்கோம். ஒருவேளை மருத்துவர்கிட்ட போய் கேட்குறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ சாப்பிடுன்னு அவர் சொல்கிறான்னு வைப்போமே. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச அந்த பழங்கள் பழச்சாறுகள் பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம சாப்பிடுவோம். சாப்பிடும்போது என்னாகும், அது அழகாக சளியெல்லாம் நல்லா உற்பத்தி பண்ணி அந்த சுவாச பாதையில் தேங்கி இருக்க கழிவுகள்லாம் அப்படியே வெளியில் கொண்டு வந்துடும். கொண்டு வந்துருச்சுன்னா என்னாகும், நம்ம சுவாச பாதையில் அந்த ஒரு 50 சிற்றலைகளில் அடைச்சிருக்க அந்த அழுக்கெல்லாம் வெளியேறிடுச்சுன்னா ஃப்ரீயாக காற்று வந்து போகும். அப்போ ஃப்ரீயாக காற்று வந்து போகும்போது நமக்கு வந்து குடலில் எப்பெல்லாம் வந்து அந்த பபல் மூவ்மெண்ட், இந்த சொல்கிறேன் இல்லையா, பெருங்குடலில் வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் மூவ் ஆகுதுல, அந்த நேரங்களில் நமக்கு வந்து மூச்சு திணறல், அதாவது ஷார்ட் பிரெத் அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே செய்யாது. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடம்புல நடந்துட்டுருக்கோம், அது ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். அப்போ யாரெல்லாம் வந்து இதை மாதிரி உணவுகளில் இது குளிர்ச்சி இது வெப்பம்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சிக்காம நம்ம வந்து இருக்கமோ, அப்போ யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாமளாக அறகுறைய அடிப்படை தெரியாமல் அதை உடம்பு கேட்குறத கொடுக்காம விடுறோமோ, அப்போ இது தொடர்பான பிரச்சனையெல்லாம் வரும். இன்னொரு தரப்பு உணவுகள் பார்த்திங்கன்னா, எதெல்லாம் சுவாச பாதைக்கு நல்ல சக்தி கொடுக்குதோ அந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா என்னது, பழங்கள்லாம் சாப்பிட்டா இது மாதிரி சளி வருது தும்மல் வருதுன்னு சொல்லிட்டு குளிர்ச்சின்னு நம்ம ஒதுக்கி வச்சிடும். இன்னொரு பழங்கள், செட் ஆஃப் பழங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு நிறைய கலோரிஸ் கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும், வெப்பமும் கொடுக்கும், அதில் நார்ச்சத்தும் இருக்கும். அந்த உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது நம்ம மாம்பழம், இந்த மாம்பழம் தான் நமக்கு மெயினாக உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை தான் வந்து நம்ம அதிகமாக சூடு சூடுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாம்பழம் நல்லா பாருங்கள், வெயில் காலத்தில் வருதா குளிர் காலத்தில் விளையுதான்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக வெயில் காலத்தில் தான் வரும். இப்போ வெயில் காலத்தில் வரும், அதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும். நார் சத்துனா வேற ஒன்றும் இல்லை, அந்த நார் சத்தோட தன்மை என்னென்னா அது வந்து நம்ம குடலில் இருக்க கழிவுகளை அழகாக வெளியில் கொண்டு வர்றதுக்கு உதவும் அந்த நார் சத்துங்கிறது. இப்போ நம்ம வந்து மாம்பழத்தை ஒன்றே ஒன்று தான் சாப்பிடுமா, ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிடுமா வெயில் காலத்தில்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. அது அவ்வளோ ருசியாக இருக்கும், அது அத்தனை பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா யார் குடல்லலாம் நிறைய கழிவுகள் இருக்கோ அப்போ அந்த கழிவுகளில் உடம்பு வெளியேற்றுறதுக்கு குறியாக இருக்கும். அப்போ இந்த மாம்பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா மாம்பழத்தில் அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவக்கூடிய சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ மாம்பழம் ரொம்ப சாப்பிடணும் போல் உணர்வுகளை தூண்டும். அப்போ நம்ம நிறைய மாம்பழம் சாப்பிடுவோம், அதில் நிறைய நார்ச்சத்து இருக்கும், அழகாக குடலில் இருக்க கழிவுகள்லாம் ஈஸியாக ஃப்ரீயாக மோஷனில் போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து எப்பயுமே எதை சொல்லி வச்சுருக்கோம், எதெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி பெருங்குடலுக்கு நிறைய சக்தி கிடச்சி மோஷன் நல்லா போகுதோ, நிறைய அழுக்கு இருக்குன்னா நிறைய போகும்னு வச்சுக்கோமே, அதெல்லாம் வந்து சூட்டை கிளப்பி விட்டுருச்சு அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அப்போ சூடு சூடுன்னா இங்கே என்னன்னே நமக்கு தெரியாமல் அப்போ அந்த பழத்து மேலே ஒரு பெரிய குற்றம் சுமத்திடும், அவ்வளோதான், இந்த பழம் சாப்பிட்டேன் எனக்கு பிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை சாப்பிடாமல் தடுக்கிறதுக்கு அந்த ஒரு காரணம் போதும் இல்லையா, அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்குவோம். அப்போ நம்ம குடலில் அழுக்குகள் தேங்காமல் இருக்கிறதுக்கு இந்த நார்ச்சத்து அவசியம், அதை நம்ம சூடுங்கிற பேரில் அந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும்போது குடலில் கழிவுகள் தேங்கிட்டே இருக்கும். அப்போது பல இடங்களில் கழிவுகள் தேங்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு விஷயத்தை பற்றின அடிப்படை ஞானம் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, ஏன் எதற்கு அப்படிங்கிற மறுக்கேள்வி இல்லாமல் அப்படியே நம்ம உள்வாங்கிக்கிட்டது தான் அடிப்படையில் காரணமாக அமையுது. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் உடம்பு எப்பயுமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்த்தும், அந்த உணர்த்துறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடைமுறைப்படுத்திட்டோம்னா பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த பெருங்குடலில் கழிவுகள் தேங்கிருச்சு அப்படின்னா
என்ன ஆகும், சிறுகுடல்ல பெருங்குடல்ல நிறைய கழிவுகள் தேங்கிருச்சுன்னா அதுல இருந்து நம்ம ரத்தத்துல சேர வேண்டிய அந்த சத்துக்கள் கூடயே இந்த கழிவுகளும் கலந்துரும். அதுதான் நம்ம ரத்தத்துல நிறைய அழுக்கு வர்றதுக்கும் அது பல இடங்கள்ல உபத்திரமா இருக்கிறதுக்கும் காரணமா அமையுது. அப்ப உள்ளுக்குள்ள நிறைய அழுக்கு தேங்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அதுகிட்ட போராடிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஏரியால கழிவுகள் அதிகமா இருக்குங்கிறப்ப அந்த கழிவுகள்ல இருந்து அது அழுகி போய் அதை சாப்பிட்றதுக்கு அதுல இருந்து புழுக்கள்லாம் உருவாகும். அப்ப இதெல்லாம் அந்த நம்ம பெருங்குடல் ஆரம்பிக்கிற பகுதியில நிறைய கழிவுகள் தேங்கி இருக்குன்னா அப்ப அந்த இடத்துல நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அதுகிட்ட எல்லாம் போராடிட்டு இருக்கோம். அப்ப அந்த இது நமக்கு அந்த அப்பண்டிஸ் அப்படின்னு சொல்றதுல அந்த குடல் வால் அந்த இடத்துல வலி அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப அந்த வலி ஏற்பட்டோம்னா நம்ம ஆளுக்கு முதல்ல என்ன பண்ணிடுறோம், டப்புன்னு போய் குடல் வால் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடல் வாலை வெட்டி எடுத்துரும் அப்பண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்கு வைத்தியம் பாக்குறோம் இல்லையோ, அதுக்கு இது வரைக்கும் வைத்தியம் கண்டுபிடிக்கலன்னே கூட வச்சுக்கோமே, அந்த இடத்துல பிரச்சனை போனோம்னா அது இருந்தா தானே இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு வெட்டி விட்டுருவாங்க. அப்ப அப்பண்டிஸ் வெட்டி விட்டுட்டா என்ன ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்ப அந்த சிறுகுடல்ல சத்துக்களை உறிஞ்சிட்டு இந்த பெருங்குடலுக்கு கழிவுகள் வருதோ அது வந்து சென்சார் இல்லையா, நம்ம லங்ஸ்ல இருந்து காற்றை வாங்கி வெளியேற்றணும்ல, அது நடக்காது. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டிராபிக் அதிகமாகும். அதாவது உள்ள நம்ம இன்கம் உள்ளுக்குள்ள சாப்பாடு கொடுத்துட்டே இருப்போம், அதெல்லாம் கழிவுகளா மாறி மாறி வந்து வேற வழியே இல்லை முன்னால தேங்கி இருக்க தள்ளிக்கிட்டே கொண்டு வெளியில தள்ளும். ஸோ அதுக்காக தான் பொதுவாக உடம்போட எந்த உறுப்புகளை பத்தியும் நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அதை புரிஞ்சுக்காம வெட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஸோ வெட்டும்போது நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை, பித்தப்பை அது தேவையில்லை, இது குடல் வாழ் தேவையில்லை, ஏன்னா எங்களுக்கு அதை பத்தி தெரியல ஒழுங்க, அப்படின்னாலே நாங்கள் தேவையில்லைன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை அசால்ட்டாக வெட்டுறதுக்கு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இதில் நடந்துட்டுருக்கு. அதாவது மருத்துவங்கிற பேரில் இருக்கலாம், இல்லை நவ நாகரிகமாக நாங்கள் போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு ஏன் எதற்குன்னு தெரியாமலே நம்ம வந்து பல உறுப்புகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சம்மதிச்சிடறோம். அப்போ அதுக்கு காரணம் இங்கே சூடு குளிர்ச்சி இப்படி பல விஷயங்களை நம்ம மனசில் வச்சுட்டு உடம்போட இயக்கத்துக்கு அந்த இந்த இந்த கான்செப்ட் நம்ம மூளையில் இருக்கனால அதை உடம்பு கேட்குற அந்த சில விஷயங்களை கூட கொடுக்காம நம்ம தடுத்துடுறோம். ஸோ அப்போ எப்பயுமே யார் ஒருத்தங்களுக்கு எந்த உணவு பிடிச்சிருக்கோ எப்போ பிடிச்சிருக்கோ அதை நம்ம சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு வந்து லேசில் பிரச்சனைகள் வர்றதில்லை. இப்போ வந்து ஒருத்தர் பேசியிருந்தார், அப்போ அவர் சொன்னார் என் உடம்புல அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னு. அப்போ சொன்னால் உங்கள் பிரச்சனையை வந்து நீங்கள் மெஷினில் மட்டும்தானே பார்த்து சொல்கிறீங்க, இல்லாமல் உங்கள் உடல் அளவில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா. எனக்கு உடல் அளவில் வந்து என்ன பிரச்சனைனா இது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி யூரின் அடிக்கடி போயிட்டே இருந்தது அப்படின்னாரு. அப்போ யூரின் அடிக்கடி போயிட்டே இருந்தது, அதுக்கப்புறம் எனக்கு கடுமையாக இடை இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு. அப்போ நான் அதான் கேட்டேன், ஓகே முதல்ல யூரின் அடிக்கடி போனது வச்சுக்குவேன், அந்த நேரங்களில் உங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை டீ காஃபி இதை மாதிரி கொடுப்பீங்கன்னு. நான் ஒரு 4-5 தடவை குடிச்சிட்ருப்பேங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் 4-5 தடவை டீ காஃபி குடிக்கும்போது உங்கள் உடம்பு அந்த டீ என்ன இப்போ வேலை பண்ணுது, நம்ம உடம்போட சக்தியை வந்து உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்கு தான் பொதுவாக நம்ம எதுவும் எடுப்போம். ஆனால் இந்த டீ காஃபின்லாம் நம்ம குடிக்கும்போது அது உடம்புக்கு சக்தி கொடுக்கறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம உடம்போட பராமரிப்பு சக்தி இதெல்லாம் வந்து அது அந்த நேரத்திலேயே யூஸ் பண்ணிட்டு தீர்த்துறோம். அப்போ பராமரிப்பு சக்தினா ஒன்றும் இல்லை, நம்ம உடம்போட மெயின்டெனன்ஸ். உடம்போட மெயின்டெனன்ஸுங்கிறது தினசரி நம்ம வந்து உடல் உழைப்பு இருக்கும், நம்ம நல்லா டயர்டாகும், தூங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்போ அந்த தூங்கக்கூடிய நேரங்களில் நம்ம உடம்போட அந்த மெயின்டெனன்ஸ் நடக்கும், பராமரிப்பு வேலைகள். அதுக்கு தேவையான சக்தியை தான் நம்ம முழிச்சிருக்கும் போதே இந்த டீயும் காஃபியும் குடிக்கும்போது தீர்த்துருது. கல்லீரல்லிருந்து வரக்கூடிய அந்த பித்தம் அந்த இது எல்லாத்தையும் கூட அந்த நேரத்தில் தீர்த்துருது. சிறுநீரகத்துலேருந்து நிறைய சக்தியை அந்த நேரம் தீர்த்துருது. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, 4-5 தடவை டீயை குடிச்சிட்டு இருக்கும்போது சிறுநீரகத்தில் இருக்க சக்தியெல்லாம் நிறைய காலியானனால நம்ம சிறுநீரை கூட அதிக நேரம் தேய்க்க முடியாமல் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க அந்த யூரின் முட்டிகிட்டு இருக்கோம், அவங்க போயிட்டே இருப்பாங்க. நார்மலாக நம்ம சிறுநீர் பை நல்லா இயங்குதுன்னா 8 மணி நேரம் நம்ம யூரின் போகாமல் இருந்தால் கூட நமக்கு ஒரு உபத்திரமும் இருக்காது.
ஆனால் அந்த சிறுநீர் பை வந்து அதை பிடிச்சி வச்சிருக்கணும் சிறுநீரை, அதை நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் அது ரிலீஸ் பண்ணணும். ஆனால் அதை பிடிச்சி வைக்கிறது கூட போதிய சக்தி இல்லாதப்ப இந்த பிரச்சனை வரும். அந்த சிறுநீரகம் ரொம்ப வீக்காகி, அந்த அதாவது சிறுநீர் பை ரொம்ப வீக்காகி அதுக்குள்ளேயே கசிவுகள் ஏற்பட்டு நம்ம உடம்புலேயே வந்து நீர் கோர்த்துட்ருக்கோம் உடம்பு. அதை தான் நம்ம வந்து சொல்லிட்டுருப்போம், ஐயோ காலில் நீர் போட்டுகிட்டே இருக்குன்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம சிறுநீரகம் சிறுநீர் பைக்கு தேவையான அளவுக்கு சக்தி இல்லை. அப்போ சக்தி கிடைக்கக்கூடிய உணவுகள், இந்த பழங்கள் பழச்சாறுகள் காய்கறிகள் இதெல்லாம் நம்ம போதுமான அளவுக்கு எடுக்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் இருக்க சக்தியும் உறிஞ்சி தீர்க்கக்கூடிய இந்த டீ காஃபி இந்த மாதிரி போதை வஸ்துக்களை நம்ம எடுத்துட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அவருக்கு வந்து யூரின் அடிக்கடி போயிட்டுருக்கு, இவர் வந்து மருத்துவமனை போகிறாரு. அவங்களுக்கு தான் ஏதாவது நம்ம உடம்புல என்ன காரணத்தினால பிரச்சனை வருது என்ன ஏதுங்கிறதெல்லாம் இங்கே தேடல் கிடையாது, ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு வியாதியஸ்தராக்கணும். அப்போ செயற்கையாக வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வியாதி பேர் சொல்கிறாங்க, சர்க்கரை வியாதி அப்படின்னு. அப்போ அவர் ஐயோ இது வந்துருச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கார். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னாது, அவருக்கு இது மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமோ, நான் மருத்துவமனையில் சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம தான் பக்கத்தில் இருக்க உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே மருத்துவராக தானே பார்க்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள்ல. இந்த மாதிரி யூரின் அடிக்கடி போதுன்னா இதெல்லாம் அந்த வியாதிக்கான சிம்டம்ஸ் ஆச்சு அப்படின்னு கற்பனை பண்ணுறாரு. கற்பனை குதிரையை ஓட விடுறாரு. அப்போ என்ன ஆகுது, அவர் மனசளவில் சோர்ந்துடுறாரு. அப்போ எனக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குது, நான் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகலாக சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த நேரங்களில் என்னாது, நைட்டு ஃபுல்லாக மூளை வந்து இதை பற்றின கேள்வியை ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு பெரிய வியாதி வந்துருச்சோ அவ்வளோதானா நான். அப்போ நியாயப்படி நம்ம முழிச்சிருக்கும் போதும் மூளை வேலை பார்க்கணும், தூங்கக்கூடிய நேரங்களில் அது ரிலாக்ஸாக இருக்கணும். ஆனால் தூங்கக்கூடிய நேரங்களில் அதுக்கு அதிக வேலை கொடுக்கும்போது நம்ம உடம்புலேயே அதிகமான சக்தி எடுத்துக்கிறது நம்மளோட மூளை தான். அப்போ தூங்கக்கூடிய நேரங்கள்லாம் இதை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கும்போது நிறைய சக்தி வந்து அதுக்கே செலவாயிட்ருக்கோம். ஆனால் நம்ம வழக்கமாக சாப்பிட்ற அளவு தான் சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்போம். இப்போ அதிகப்படியான சக்தியை வந்து உடம்புல இருக்க கொழுப்பில் இருந்து தான் திருப்பி கரைச்சி குளுக்கோஸாக மாற்றி உடம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தூங்கக்கூடிய நேரங்களில். அப்போ இதை மாதிரி கவலைப்பட்டுட்டே இருக்கிறது தான் அவருக்கு இடை இழப்பு ஏற்பட்டதுக்கும் காரணம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து முதல்ல இந்த மாதிரி டீ காஃபி இந்த மாதிரி அதிகமாக குடிச்சிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த சிறுநீரகத்துக்கு போதிய சக்தி இல்லாமல் அது சம்மந்தமான பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் அப்படிங்கிற உணர்வும் கூட வந்திருக்கும். அப்போ பயம் கலந்து சிந்தனை ராப்பதில் இதை பற்றி கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் உடலோட எடை குறைஞ்சிருக்கும்னு. ஆமாங்க இப்படி தாங்க நடந்தது அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லிட்டு இருந்தார், எங்கள் ஊரில் ஒரு பாட்டி, என்னோட பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு 110 வயசு, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு. ஆமாங்க, அவங்க நீங்கள் சொல்கிற எதுக்குமே அவங்க பயப்பட மாட்டாங்க, அதெல்லாம் கிடக்குது அதுலாம் கவலை இல்லைன்னு. ஆமாங்க, அந்த வியாதி இந்த வியாதி அதை செக் பண்ணிக்க இதை செக் பண்ணிக்க நான் நிறைய சொல்லியிருக்கேங்க, ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்டதே இல்லை, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவங்களே சில விஷயங்கள் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணிக்குவாங்க, எந்த மருத்துவர்கிட்டையும் போயிருந்ததில்லை, அவங்களுக்கு எந்த இதுவுமே அவங்க செக் பண்ணது கூட கிடையாது, அப்படி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தாங்க அவங்க நல்லா இருக்கிறது காரணம். அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா யார் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் தாங்க நீங்கள் டிப்ஸ் கேட்கணும், நான் நல்லா இருக்கேன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் முதல்ல உங்கள் ஊருக்கு போய் உங்கள் பாட்டிக்கிட்ட இதை மாதிரி எனக்கு வந்து சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க, நீ இதை வேணால் சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு. ஆனால் எதை வேணால் பண்ணுங்கள், இந்த டீ காஃபி தயவுசெய்து குடிக்காதீங்க, அதை நான் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கனால சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் அவர் கேட்டோன்னா அவருக்கு மனசளவில் ஒரு நல்ல ஒரு உற்சாகம் வந்துருச்சு, ஓஹோ அப்போ இவ்வளோ நாளாக நம்ம தவறாக புரிஞ்சிட்ருக்கிறது தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ என்னென்னா, நம்ம மக்கள் வந்து அடிப்படையில் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருந்துட்டு அந்த வார்த்தை என்ன என்னன்னு கூட தெரிஞ்சிக்காமல் இருந்துட்டு அதை போட்டு நம்ம குழப்பிக்கிறோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் இப்படி தான் அந்த கலோரியை பர்ன் பண்ணுறேன்னு டிவியில் விளம்பரத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அந்த ஒரு மெஷினை வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுட்டு அவங்க காலையில் எப்பயுமே நம்ம வந்து உடற்பயிற்சி அப்படின்னு ஒன்று பண்ணுறோன்னா என்னென்னா வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புல இருக்க எல்லா ஜாயின்ஸும் கொஞ்சம் சூடாயிருச்சு அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்காங்க. இவங்க டிவியில் விளம்பரத்தில் 2 ஃபிட்டான ஒரு கப்பல் தான் வந்து விளம்பரப்படுத்தும். அவங்க பல வருஷமாக ஜிம்மில் போய் ஃபிட்னஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஃபிசிக் பாடி அழகாக வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு அதை பார்த்தோன்னா நீங்களும் இப்படி ஆகணுமா அப்படின்னு விளம்பரத்தில் ஒரு கேள்வி வரும். அதை கேட்டுட்டு எனக்கும் அப்படி ஆகணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு
அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோடனே எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு பிடிச்சோம்னா அந்த ஏதோ ஷோல்டர்லேருந்து அப்படி ஏதோ சதா வளர்ந்து இழுத்துட்டு வந்திருக்கு. அது ஒரு 10 வருஷமாக அவங்கள போட்டு பாடப்படுத்திட்டுருக்கு. இன்னமும் ஒரு மருத்துவமுறையாக போகிறாங்க, கையெழுத்தா உள்ளுக்குள்ளே என்னெல்லாமோ மாற்றங்கள் நடக்குது, உள்ளுக்குள்ளே என்னெல்லாமோ இழுத்துட்டுருக்குன்னு அவங்க உருவமே மாறிடுச்சு. ஆனாலும் அவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போகாத ஹாஸ்பிட்டலில் போய்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏதாவது சொன்னாலும் கேட்குறதுக்கு தயாராகவும் இருக்க மாட்டாங்க. இப்படி ஆர்வ கோளாறுல நிறைய பேர் இருக்காங்க. இதை மாதிரி நிறைய பேர் மாற்றுறதுக்கு அடிப்படையில் என்ன காரணம், கலோரி அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறது தான். அப்போ கலோரிங்கிறது நம்ம உடம்புல நம்ம கலோரி எரிக்கிறோம், நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இத்தனை கலோரி எரிக்கிறோன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு அவ்வளோ ஹீட் ஆகும், அவ்வளோ எனர்ஜியை வந்து உடம்பு யூட்டிலைஸ் பண்ணும். அப்போ யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறப்ப நம்ம உடம்புல எக்ஸஸாக இருக்க கலோரி குறையுது. இப்போ ஒருத்தங்களுக்கு கலோரி எக்ஸஸாக இருக்கு அப்படின்னா என்ன, உடம்பை வெப்பப்படுத்துறதுக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ கலோரியை நம்ம குறைக்கணும் அப்படின்னா, அப்போ இப்போ நம்ம பார்த்தல கலோரி குறைவான உணவுன்னு பார்த்திங்கன்னா பழங்கள், பழச்சாறுகள், இளநீர்னு. அப்போ யாருக்கெல்லாம் உடம்புல கலோரி அதிகமாக தேங்கி இருக்கு, உடல் வெப்பமாக இருக்கு, ஒபிசிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்போ அவங்களெலாம் வந்து அப்போ வெப்பப்படுத்துறதுக்கு தேவையான உணவுகள் அதிக அளவில் எடுத்திருக்காங்க. அப்போ வெப்பத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா இந்த மாதிரி பழங்கள், பழச்சாறுகள், காய்கறிகள், சூப்பு போட்டு குடிக்கிறது, கீரைகள், இந்த மாதிரியெல்லாம் வெப்பத்தை குறைக்கணும்னா அப்போ அவங்க முதல்ல கலோரி குறைவான இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய எடுத்துட்ருக்காங்க. கலோரி கூட்டக்கூடிய உணவுகளான அந்த மாவுச்சத்துன்னு சொல்கிறாங்களே அந்த உணவுகள் அதெல்லாத்தையும் குறைவு பண்ணிட்டு இதை அதிக அளவில் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்கனாலே தன்னால் அவங்களுக்கு வந்து உடல் எடை கூடாது, அதுக்கு பதிலாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்ம அந்த ஒரு சின்ன ஐடியா கூட இல்லாதனால தான் இதை மாதிரி வியாபாரத்துக்காக என்னெல்லாமோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுட்டு அப்படியே கஷ்டப்பட்டுட்டே உட்காந்துருக்கோம். ஸோ இந்த பதிவோட நோக்கமே இதுதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை. அந்த அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து குழப்பிக்க மாட்டோம். ஸோ என்னோடய வேலையே தெளிவுபடுத்துறது மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு கூட கொஞ்சம் தெளிவு தரும்னு நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.